எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் குறிப்பிட்ட சில இடங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மட்டும் அனுமதி. சவுதி அரேபியா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே பின்வரும் இடங்களுக்கு நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று சவுதி உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. விளையாட்டு பூங்காக்கள், பொழுதுபோக்கு அரங்கங்கள், வணிக பகுதிகள், கலாச்சார நிகழ்வுகள், பொது போக்குவரத்து. மேலும் கொரோனா வைரஸை தடுக்க பின்வரும் விஷயங்களை கடைபிடிக்குமாறு சுகாதார அமைச்சகம் அனைவரையும் வலியுறுத்தியுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதல், முகமூடி அணிந்து கொள்ளுதல், சமூக இடைவெளியை பராமரிக்கவும், கூட்டங்களிலிருந்து விலகியிருத்தல், கைகளை கிருமி நீக்கம் செய்து அடிக்கடி கழுவுதல். சீனாவில் பரிதாபம், மோசமான வானிலையால் மரத்தானில் பங்கேற்ற 21 பேர் பலி. சீனாவின் வடமேற்கு பகுதியில் கன்சு மாகாணத்தில் உள்ள சிறிய நகரம் பைஞாங் இங்குள்ள மஞ்சள் நதி ஸ்டோன் வனப்பகுதி அருகே மிகப்பெரிய மழை உள்ளது. இந்த மழையில் நேற்று முன்தினம் 100 கிலோமீட்டர் தொலைவிலான மரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சீனாவின் பல்வேறு மாகாணங்களிலிருந்து வந்த 172 பேர் கலந்து கொண்டனர். போட்டியில் பங்கேற்ற பலர் 21 கிலோமீட்டர் தாண்டி சென்றனர். சிலர் 30 கிலோமீட்டர் தூரத்தை நெருங்கினர். அப்போது அந்த மலைப்பகுதியில் திடீரென வானிலை மோசமடைந்தது. உரைப்பனி விழுந்ததுடன் பலத்த காற்றம் வீசியது. அதோடு ஆலங்கட்டி மழையும் பெய்தது. அது மட்டுமில்லாமல் அங்கு கனமழையும் கொட்டியது. இதில் வீரர்கள் பலர் சிக்கிக் கொண்டனர். இது குறித்து போட்டி ஏற்பாட்டாளர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மரத்தான் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து மலைப்பகுதியில் சிக்கிய வீரர்களை மீட்பதற்கான பணிகள் முடக்கிவிடப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே நேற்று முன்தினம் இரவு அந்த மலைப்பகுதியில் வானிலை மீண்டும் மோசமடைந்ததால் மீட்பு பணிகளில் தோய்வு ஏற்பட்டது. இதையடுத்து நேற்று அதிகாலை மீண்டும் மீட்பு பணிகள் முடக்கிவிடப்பட்டன. அப்போது மலைப்பகுதியில் போட்டியாளர்கள் 21 பேர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டனர். அதேவேளை போட்டியாளர்கள் 151 பேரை மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். அவர்களில் 8 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருந்தன. உடனடியாக அவர்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து பெய்யாங் நகர மேயர் சாங் சுசைன் கூறுகையில், மதியம் சுமார் 20 முதல் 30 கிலோமீட்டருக்கு இடையிலான ஓட்டப்பந்தயத்தின் உயரமான பகுதி திடீரென பேரழிவு தரும் வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டது. ஒரு குறுகிய காலத்தில் மலைப்பகுதியில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்யும் கனமழையும் பெய்தது. மேலும் பலத்த காற்று வீசியது. வெப்பநிலை கடுமையாக குறைந்தது என்று அவர் குறிப்பிட்டார். திடீர் வானிலை மாற்றத்தால் இந்த துயர மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்பதை ஜாங் சுசேன் உறுதி செய்துள்ளார். அதே சமயம் இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மஸ்ஜிதுல் ஹரமில் மிம்பர் படி அருகே சென்ற சவுதி நபர் ஹரமைன் பாதுகாப்பு படையினரால் கைது. புனிதமிகுந்த மஸ்ஜிதுல் ஹரம் மசூதியில் ஜும்மா தொழுகை வேளையில் இமாம் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போது மிம்பர் படியருகே வன்முறை செய்ய முயன்ற சவுதி நபர் அங்கிருந்த ஹரமைன் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சில் ஐரோப்பிய சுகாதார சான்றிதழ் வருகின்ற ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறை. வெளியான முக்கிய தகவல். பிரான்சில் வெளிவிவகார அமைச்சர் ஐரோப்பிய அளவில் சுகாதார சான்றிதழ் எப்போது வரும் என்பது குறித்த கேள்விக்கு பதில் அளித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் உலகின் பல நாடுகளில் உள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இந்த COVID-19 கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ஐரோப்பிய அளவில் சுகாதார சான்றிதழ் என்பது மிகவும் முக்கியம் எனவும் இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் ஐரோப்பியாவில் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரான்சின் வெளிவிவகார அமைச்சர் ஜீன்ஸ் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 பரிசோதனையில் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று தடுப்பூசி போடப்பட்டதற்கான சான்றிதழ் அல்லது 2 வாரங்களிலிருந்து 6 மாதங்களுக்குள் கொரோனா தொற்று ஏற்பட்டதற்கான உறுதி போன்ற 3 காரணங்களின் அடிப்படையில் இந்த சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அசாமில் பாதுகாப்பு படையினரின் என்கவுண்டரில் 8 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அசாம் மாநிலத்தின் மேற்கு கர்பி ஆங்க்லாங் மாவட்டத்தில் ஒரு கோவில் குருக்கள் ஒருவர் கடந்த வாரம் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து நாகாலாந்து மாநிலத்தை ஒட்டிய இந்த மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மேற்கு கர்பி ஆங்க்லாங் மாவட்டத்தில் மிச்சுபாய்லாங் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்ததாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
அதைத் தொடர்ந்து மாவட்ட கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் பிரகாஷ் சோனாவால் தலைமையில் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் வீரர்களும் போலீசாரும் நேற்று அந்த பகுதியில் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட பயங்கரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் திருப்பிச் சுட்டனர். அதில் 8 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் திமாசா தேசிய விடுதலைப்படை என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள். முதலில் 6 பேரின் உடல்களும் பின்னர் 2 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. அந்த இருவரும் குறிப்பிடப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தலைவர்கள் என்று கூறப்படுகிறது. கனடாவில் பெண்ணை கத்தியால் தாக்கிய நபரை சுட்டுக் கொன்ற போலீஸ் நீடிக்கும் மர்மம், சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணை. கனடாவில் பெண்ணை கத்தியால் தாக்கிய நபரை போலீசார் சுட்டுக் கொன்றது தொடர்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் உள்ள மிட்டவுன் பகுதியில் குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. 1815 யாங் ஸ்ட்ரீட் டேவிஸ் புயலே அவென்யூவுக்கு தெற்கே நபர் ஒருவர் கத்தியுடன் திரிவதாக போலீசாருக்கு அழைப்பு வந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கத்தி வைத்திருந்த நபரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இதன்போது போலீஸ் அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் குண்டுபட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அந்த நபர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அந்த நபர் இறந்துவிட்டதாக போலீசார் உறுதி செய்துள்ளனர். சம்பவம் குறித்து இன்ஸ்பெக்டர் கூறியுள்ளதாவது, விசாரணையின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை மர்ம நபர் கத்தியால் தாக்கியதில் காயம் ஏற்பட்டது. அந்த அதிகாரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் போது மற்ற யாருக்குமே எந்தவித காயமும் ஏற்படவில்லை. சுடப்பட்ட மர்ம நபர் கத்தியால் பெண் ஒருவரை தாக்கிக் கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட அந்த நபர் கத்தியுடன் தெரிவதாக போலீசாருக்கு புகார் அளித்ததே அந்த நபரின் குடும்பத்தினர்தான் என இன்ஸ்பெக்டர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்தப்பட உள்ளதால் மேலதிக தகவல்கள் எதுவும் அளிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் COVID-19 பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16.75 கோடியாக உயர்வு. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வைரஸ் தொற்றின் 2வது அலை உருவாக்கி உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் COVID-19 பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16.75 கோடியை தாண்டியுள்ளது. இதன்படி உலகம் முழுவதும் COVID-19 பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 16.75 லட்சம் 16,369ஆக உயர்வடைந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 14.85 லட்சம் 85,994 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 34,78,187 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு தற்போது 1,54,52,188 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சிகிச்சை பெறுகின்றவர்களில் 96,982 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது.